அன்பு சகோதரர் வி என் கண்ணன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்னைக்கு வருகை தந்து இன்னைக்கு பல கோரிக்கைகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர் வைக்கின்ற கோரிக்கைகள் ஒவ்வொரு கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான கோரிக்கை, பல பேர் வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய கோரிக்கை. கண்டிப்பாக அது நாங்களாக இருந்தாலும், வாரியத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் பொன்குமார் அண்ணனாக இருந்தாலும், இதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்துடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதையெல்லாம் எப்படி நிறைவேற்றிக்கலாம் என்கிற அந்த முயற்சி நான் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். ஆமாம், ஸ்கூல்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மதுரை, திருநெல்வேலி, திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற இவங்க மட்டுமல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா கலெக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்ற பழுதடைந்து போயிருக்கின்ற பள்ளிக்கூடங்கள், கட்டிடங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக 100 பள்ளிக்கூடங்கள், 200 பள்ளிக்கூடங்கள், 90 பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம் கணக்கெடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே லாஸ்ட் 4 மந்த்ஸாக சிஓஸ்க்கு என்று தனியாக ஒரு ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு வந்து அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த பணியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கல்விக் குழுவை சார்ந்திருக்கின்ற, கல்வியில் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள், அதேமாதிரி பிடபிள்யூ சார்ந்திருக்கின்ற இன்ஜினியர்ஸ்லாம் கொண்டிருக்கின்ற ஒரு குழு. இது மட்டுமல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுமாதிரி ஊரக வளர்ச்சித்துறையாக இருந்தாலும், நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சியாக இருந்தாலும், இந்த துறையை சார்ந்திருக்கின்ற ஆஃபீஸர்ஸ்லாம் கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு உடனடியாக கண்டறியப்பட்டு அது ஸ்டெபிலிட்டியை பேஸ் அந்த ஸ்டெபிலிட்டி நம்ம வந்து டெமாலிஷனோட கொடுக்க சொல்லியிருக்கோம். காலக்கட்டத்தில் எதெல்லாம் உடனடியாக எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க சொல்லுங்கள். எதுக்கெல்லாம் எம்என்ஆர் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ண வேண்டுமோ அதுக்கும் தனியாக பண்ண வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 75 கோடி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இது முதல் முறையாக நம்முடைய அரசாங்கம் வந்து அமைந்தது பிறகு 250 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கியிருக்கோம். நம்ம கண்டிப்பாக இது கணக்கிடப்பட்டு எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறதுலாம் எடுக்கணுமோ அதை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கணும். எடுக்கின்ற இடத்துல அந்த குழந்தைங்களை எங்கே படிக்க வைக்க போகிறோம் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கின்ற ஸ்கூல்ஸில் வந்து நம்ம கிளப் பண்ணிக்க போகிறோம். அது இல்லாமல் பக்கத்து சப்போஸ் ஸ்கூல்ஸே இல்லை என்று சொன்னால் பொதுவான ஒரு இடத்தை வந்து நம்ம ரெண்டட் நாள் எடுத்து அதை நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கட்டளை இடைவெளி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளும் எல்லா ஸ்கூல்ஸுமே. இந்த ஸ்கூல்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், சிஓஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசு பள்ளி மட்டுமில்லை, எய்டடாக இருந்தாலும் சரி, பார்ஷியல் எய்டடாக இருந்தாலும், பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும், எல்லா ஸ்கூலுமே ஆய்வு செய்யப்பட்டு அதோட தரத்தை உறுதி செய்யப்பட்டு அதனால முடிவு எடுக்கும். இல்லை, காலமாக தான் கலெக்டர்ஸே நாங்கள் அதை பேசியிருக்கோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 410 பள்ளிக்கூடங்கள் நம்ம ஏற்கனவே கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் நான் படிப்படியாக அதை நம்ம சரி செஞ்சிடும். கல்வி கடன் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லை, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா விபத்து நடந்தது வந்து தவிர்க்கக்கூடாது, தவிர்க்க வேண்டியது ஒன்று, மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 4 மந்த்ஸாகவே எங்களுடைய மெயின் அஜெண்டா ஃபார் த சிஓ சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் தர மட்டும் இருக்குது. ஏன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது, அதை அடுத்து நவம்பர் 1ஆம் தேதி மற்ற கிளாஸஸ்லாம் திறக்கப்பட்டோம். ஒவ்வொரு முறையும் திறக்கும்போது வெறும் எஸ்ஓபிஎஸ்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறதோடு நிறுத்திக்கிறாதீங்க. அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து இன்னும் 2 வருஷமாக பயன்படுத்தாத நிலையில் இருக்கின்றது. அதில் இருக்கின்ற இபி பாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்கா நம்ம செக் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு சிஓஸும் வந்து அதுக்கான ரிப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1800 பள்ளிகளுக்கு மேலே இருக்கின்றது. ஒவ்வொன்றாக படிப்படியாக அந்த ரிப்போர்ட் நீங்கள் வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளார பேரலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு மிகவும் அது வருந்தக்கூடிய ஒரு இதுதான். கண்டிப்பாக இது போன்ற ஒரு நிலைமையை வராமல் பார்த்துக்காது கொள்வது எங்களுடைய கடமை. கண்டிப்பாக கழிவறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ திருநெல்வேலியில் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா அந்த கழிவறைக்கு முன்பு இருந்த அது மறைவாக இருக்கக்கூடிய அந்த காமெண்ட்ஸ் தான் விழுந்திருக்கின்றது. பட் இருந்தாலும் கழிவறைகள் எதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ணணுமோ அதை நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இருக்கின்றது. கண்டிப்பாக அதையும் செய்வோம். அதே ஒரு ஆல்டர்னேட்டிவாக மொபைல் இது என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அங்கே கொண்டு வந்து அதுக்கு தந்தாப்பில் அதை நாங்கள் எடிப்போம். நாங்கள் எடுத்துக்கேன். பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்னதான், நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் படிப்படியாக நம்ம